ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வந்து சின்ன கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணி எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் க்ளீனிங் வந்து நாங்கள் வந்து 7:30 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என்னோடய சிஸ்டரும் தான் வந்து க்ளீன் பண்ணோம் கிச்சனை. அதுக்கு முன்னாடியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கிச்சனில் உள்ள எல்லா ஸ்பைசஸ் பாட்டிலையும் எடுத்து, அதில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வந்து ஒரு பேப்பரில் வந்து பொட்டலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி ஜார் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் தனியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம அந்த பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். நெக்ஸ்ட்டு கிச்சனில் உள்ள எல்லா பொருட்களையும் வந்து கிச்சன் பக்கத்தில் உள்ள டைனிங் டேபிள் ஏரியாலே வந்து நாங்கள் வச்சிட்டோம். ஸோ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி வந்து கிச்சனில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனில் உள்ள வெசல்ஸு, அதுக்கப்புறம் ஜார்ஸு எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே மொட்டை மாடியில் ரெண்டு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு வந்து காய வச்சிட்டோம். ஸோ நல்ல வெயில் அடித்ததால் ஒரு 1 hourலே வந்து அது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் உள்ள எல்லா ஒட்டடையுமே வந்து அடிச்சிட்டோம். ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் செல்ஃபில் உள்ள தூசி எல்லாத்தையும் தட்டிட்டு, கவுண்டர் டாப் மேலே உள்ள தூசி எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஒரு முடி லைசால்ஸ் மட்டும் ஊற்றிட்டு நார்மலாக சும்மா வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக அதை வந்து ரெடி பண்ணோம். அடுத்து செல்ஃபை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ அந்த செல்ஃபில் வந்து ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். தண்ணி பட்டாலுமே அது வந்து ரொம்ப வந்து ஒட்டாது, டக்குன்னு வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது கொட்டிட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக அதை வந்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சரியாக ஒட்டலை, பட் நல்லா ஒட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜன்னல் கரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து ஜன்னல் பக்கத்திலே இருக்கிறதால நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் வந்து அதிகமாக தெரிச்சிட்டு, ஸோ நான் நிறைய லிக்யூடு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது வந்து சரியாகலை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா நார்மலாக வந்து கல்லுப்பு எடுத்துட்டு அதில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு மறுபடி வந்து நல்லா க்ளீன் பண்ணேன். உண்மையாகவே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஏதாவது இருந்துச்சு, உங்கள் ஜன்னல் கம்பியில் அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அப்படின்னா உப்புக்கல்லை வந்து நார்மலாக அதில் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாலே மேக்ஸிமம் வந்து எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து சரியாயிருது. நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து லைட்டாக வந்து சோப் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி வந்து அதை க்ளீன் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடித்தோடனே மொட்டை மாடியில் இருக்கிற எல்லா ஜார்ஸையும் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா அதில் உள்ளே வந்து நல்லா துடைச்சிட்டு அதை வந்து ஒரு பக்கெட்டில் வச்சு எடுத்து கீழே கொண்டு வந்துட்டோம். நாம் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுற ஜாமு ப்ளஸ் ஊறுகாய் அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம வாங்கும்போது பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வாங்காமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து தீர்ந்ததுக்கப்புறமும் அந்த ஜாரையும் வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து கண்ணாடி ஜார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நாங்கள் வாங்கின ஜாம் பாட்டில்ஸ் அந்த மாதிரி உள்ளதை வந்து மறுபடி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணுறதையும் கம்மி பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லா ஸ்பைசஸையும் வந்து அதுக்குள்ளே ஜாரில் வந்து போட்டுட்டு அதை வந்து செல்ஃபில் வந்து நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம். இந்த ஜார் எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸை வந்து நான் ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். மீதி வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண எல்லாத்தையுமே வந்து மேலே உள்ள செல்ஃபில் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் சீக்கிரத்திலே வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மிக்ஸியும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ மிக்ஸி க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டூல் மேலே வச்சுருக்கோம். ஏன்னா மிக்ஸிக்கு அடியில் வந்து நம்மளுக்கு தண்ணி சேரும்போது நம்ம மிக்ஸி ஆன் பண்ணால் ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் வந்து சிங்க்கு பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு இருக்குது, இல்லைனா உங்கள் மிக்ஸிக்கு அடியிலையும் வந்து தண்ணி சேர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மர ஸ்டூலு இல்லைன்னா நார்மல் ஸ்டூல் போட்டு உங்கள் மிக்ஸியை வந்து வச்சுக்கோங்க. ஸோ சேஃபாகவும் இருக்கும், நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 90% ஆஃப் க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்கும் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுது. சிங்க்குக்கு மேலே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ அந்த ஜன்னலில் வந்து கொஞ்சம் வெயிட்டான பாத்திரங்கள், அதாவது தோசைக்கல் அந்த மாதிரி வந்து வெயிட்டான பாத்திரங்கள் போடுறதுக்காக ஒரு ரெண்டு ஆணி மாதிரி ஒன்று அடித்து ஸோ அதில் வந்து தொங்க விட்டுட்டேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காய வச்ச எல்லா வெசல்ஸையுமே வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து நீட்டாக வந்து கீழே உள்ள செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சிட்டோம். ப்ளஸ் கீழே வந்து பிளேட்டு எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து சிங்க்குக்கு மேலே ஒரு பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து வச்சிட்டோம். வெசல்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பையும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பில் வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ட்ரே வச்சு அதில் வந்து ஆயில் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக வந்து ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் ஊற்றும் போது நம்ம கையிலேருந்து வழுக்காமையும் இருக்கும். ஸோ அந்த ஆயிலோட கரையும் வந்து படியாமல் இருக்கும். இந்த பக்கம் கவுண்டர் டாப்பில் வந்து ரெண்டு செராமிக் ஜார் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒன்றில் வந்து கல் உப்பும் ஒன்றில் வந்து தூள் உப்பும் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்திலே வந்து 3-step ரேக் ஆர்கனைசர் வந்து வச்சுருக்கேன். கீழே உள்ள செல்ஃபில் வந்து கிரைண்டரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே கிச்சன்லேயே தான் வந்து பூஜை ரூமும் இருக்குது. ஸோ பூஜை ரூம்க்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு 3-tier ரேக்கில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4-tier ஸ்டீல் ரேக் வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கீழே வந்து பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து காப்பர் பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, ப்ளஸ் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் தண்ணி. பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோவும் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் த்ரீ ரோசஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.